ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லாமல் இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் இந்த கொரோனா லாக்டவுன் ஆயிடுச்சுனால நம்ம வந்து வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நம்மளோட வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வருடைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் இருக்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூம் செட்டப் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம சைடில் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கோம். ஸோ எழுதி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேங்களா? அவ்வளோ பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒரு காமெடி நடந்திருக்கு, அந்த காமெடி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு தாங்க. ஆக்சுவலாக நான் ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே கலத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்க சொல்லி தான் கொடுத்தேன், க்ரீன் கொடுக்கல, பிளாக் தான் கொடுத்தேன். பட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி, ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம லாக்டவுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 2 days கேப் கொடுத்துருந்தாங்க. அது ஃபாஸ்டிங் டைமாக வேறு இருந்துச்சு. ஸோ நம்மளால் வேகமாக வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரப்பலகை கடையில் கொடுத்து இது பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆன்லைன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நம்மளால் வந்து ஆர்டர் போட முடியல போர்டு எதுவும். ஓகே, எஸ் மாட்டிட்டேன். ஸோ ஆன்லைன் ஆர்டர் போட முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு 2 நாள் முன்னாடி கொடுத்து போர்டு ரெடி பண்ணியாச்சு. பட் பெயிண்டர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால வந்து 1 நாள் தள்ளி போய் லாக்டவுனுக்கு 1 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெயிண்ட் அடிச்சு கைக்கு வந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃப்ரெண்டில் வந்து பெயிண்ட் அடிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறலாம் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, டைம் இஸ் ப்ரீசியஸ். நீங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னும் இன்ஜினியரிங் மேக்ஸ்லையும் சர்க்கியூட் தியரிலையுமே வந்து ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் கூட இருக்குது. சர்க்கியூட் தியரியில் வந்து இன்னும் 3-phase சர்க்கியூட் இருக்குது, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் மேக்ஸில் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்லாம் நான் மறந்துட்டேன், ஒருத்தங்க எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் வந்து சிங்குலாரிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம என்ன செய்ய கவர் பண்ண வேண்டியிருக்கு. காரணத்தினால வந்து நான் இன்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. நிறையா லைட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். 10 May வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை சீக்கிரம் வந்து ரீஓப்பன் பண்ணுறோம். சர்க்கியூட் தியரி அண்ட் இன்ஜினியரிங் மேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 250-250 மாதிரி தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பாருங்கள், வாங்குங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சிட்டேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா, சர்க்கியூட் தியரிக்கான இந்த கிளாஸையும் இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கான கிளாஸஸையும் வாங்க. இன்ஜினியரிங் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு அதிகமான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கூட புரியுற மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா எடுத்திருக்கோம். ரொம்ப ஸ்லோவாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நீங்கள் நிறைய வந்து என்ன செய்யலாம்னா, என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போதே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுடைய ஃபுல் கிளாஸ் பாருங்கள். அது பிடிச்சிருக்கா அதுக்கப்புறம் மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா, என்னோடய சர்க்கியூட் தியரி அண்ட் இன்ஜினியரிங் மேக்ஸ் கிளாஸ் வாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் இதே மாதிரி லாக்டவுன் சுச்சுவேஷன் ஃபஸ்ட் வேவ்னால வந்து வீட்டில் சின்ன ஒரு போர்டில் நடத்தியிருப்பேன். ஆனால் இந்த சர்க்கியூட் தியரியும் சரி இன்ஜினியரிங் மேக்ஸும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டில் தான் க்ளீனாக நடத்தியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி இஷ்யூ இருக்காது, குவாலிட்டி இஷ்யூ இருக்காது, கண்டென்ட் குவாலிட்டி வந்து இஷ்யூ இருக்காது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து எப்போ வந்து அடுத்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கூட சீக்கிரம் வந்து நான் என்ன செய்யணும் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம், சர்க்கியூட் தியரி இன்ஜினியரிங் மேக்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. கூடிய சீக்கிரம் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே சீக்கிரமாக வாங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.